உறுப்பினர் திருமதி செல்வதுரை முகனேஸ்வரி டென்சி. இன்று இந்த அராஜக அரசுக்கு எதிராகவும் இந்த அடக்குமுறைக்கு எதிராகவும் அதிபர் ஆசிரியர்களாகிய மற்றும் தொழிற்சங்க அமைப்புகள் ஒன்றிணைந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த அராஜக அரசுக்கு நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் தெரிவித்துக் கொள்வது, இந்த அடக்குமுறைகளுக்கும் இந்த சிறுபிள்ளைத்தனமான அதிகார துஷ்பிரயோகங்களுக்கும் நாங்கள் ஒருபோதும் சலித்து விட மாட்டோம். எனவே இன்று எமது இலங்கை ஆசிரியர் சங்கத்துடைய பொதுச் செயலாளருடைய கைதின் தொடர்ச்சியாக இன்று இலங்கை முழுதும் சகல மூளை முடுக்குகளில் எல்லாம் அதனுடைய தாக்கம் எதிரொலித்துக் கொண்டிருக்கின்றது. எனவே கடந்த காலங்களில் கல்வி இழந்த 3 வருடங்களாக மாணவர்களது கல்வி கட்டமைப்பை அழித்தொழிக்காது அதனை தொடர்ச்சியாக சிறப்பாக முன்னெடுத்து செல்ல வேண்டிய அதிபர் ஆசிரியர்கள் தொழிற்சங்க தலைவர்கள் மீது கை வைக்காமல் இந்த எதிர் மாணவர்களுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு செயற்பட வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்ற அதே சந்தர்ப்பத்தில் எதிர்காலத்தில் இவ்வாறான கைதுகள் அடக்குமுறை அரச பயங்கரவாதத்தை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பதையும் இந்த சந்தர்ப்பத்தில் கூறிக்கொள்கின்றேன்.